அப்புறம் நம்ம சொந்த தறியா நெய்யறதுனாலதான் அவங்களுக்கு வந்து இத வந்து தெரிஞ்சுக்கணும், கஸ்டமரும் தெரிஞ்சுக்கணும் இந்த பட்டு வந்து எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற கஸ்டமர் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமே கொஞ்சமா இருக்கிறதே கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சா? மிஞ்சி போனா 10-15 குழுதான் இருக்கு. 10-14 கரெக்டா அந்த ஸ்டேஜ்ல வந்து நாங்க இருக்கணும். உபயோகிப்பாளர்கள் விற்பனை செய்கின்றனர். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் துணி வகைகளை மட்டுமின்றி மற்ற வீட்டு அலங்கார பொருட்கள், மெட்டு கைவினை பொருட்கள், கம்பளங்கள் போன்ற அனைத்து தூய பட்டு தயாரிப்பாளர்கள் உபயோகப்படுத்தலாம். சில்க் மார்க் நிறுவனம் மேலும் சிறப்பாக சேவை செய்வதற்காக நுட்பமான நவீன தொழில்நுட்பம் சில்க் மார்க் முத்திரை அறிமுகம் செய்துள்ளார். இது துணியின் மீது துணியின் அங்கமாகவே பயன்படுத்தார். இந்த முத்திரையுடன் வாடிக்கையாளர்கள் அவர்கள் வாங்கும் துணி வகைகளை உபயோகிக்கவும் சலவை செய்ய முடியும். இதெல்லாம் நல்ல கேள்வி. சொல்ல போனா எழுத்து அறிவு சோதனை சொல்றாங்க. இது ரொம்ப எளிமையான பிரச்சனை. ஆனால் இந்த எழுத்து சமாச்சாரங்கிறதுனால பொதுவா இந்த அனைத்து செய்து பார்க்க யாரும் நீங்க அதிலிருந்து கவனங்கள் அறிவிக்கிற வாசல் பார்த்தீங்களா? இது ரொம்ப சொல்றேன். ஒவ்வொருவரை பட்டு தயாரிப்பு வாங்கும் போது நீங்கள் செலவழிக்கும் பணத்தை பெறுவதற்கு அடித்தள மக்கள் சமூகத்தை சென்றடையும்.